இங்கிருக்கிற மாணவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் இரா வேத நாயகி மற்றும் டாக்டர் குணாவதி மிஸ் குணாவதி உங்களையும் வாழ்த்துகிறேன். முக்கியமாக தாளாளர் சா பாலாஜி அவர்களுக்கு மிக்க நன்றி அறிவிக்கிறேன். என்னுடைய பெயர் ராய் நைட், ஜெஷுரன் ராய் நைட். பட் இன்னைக்கு முதல் தடவை உங்களுடைய தேவநாயகி அவர்கள் ராய் தான் கூப்பிடும் சொல்லுகிறார். பட் பாய் கூப்பிடுறாது. ஓகே, என்னுடைய அப்பா கிட்ட நான் கேட்டேன், அதாவது ஒரு என்னுடைய அப்பா இப்ப இல்ல, இறந்துட்டாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னதாக எங்க மம்மியை குறித்து என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். எங்க அம்மாவை குறித்து அவரு சில காரியங்கள், கவிதை சொல்லல, சில காரியங்களை சொன்னார். அவர்கிட்ட கேட்ட, எப்பத்துல இருந்து இப்படி சொல்வீங்க? நான் எப்போ ஒரு வாலிப பெண்ணா என்னுடைய மனைவியை பார்த்தோனோ அன்னையிலிருந்து நான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா நீங்க வாலிப பெண்கள், மாணவர்கள் எதிர்காலத்திலே ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். அருமையான டாக்டர் குணவதி சொன்ன பிரகாரமாக நீங்கள் பலசாலிகள், இந்த உலகத்தை கலக்கக்கூடியவர்கள். நான் ஒரு தடவை இல்ல, கடந்த 11-12 வருஷங்களாக அமெரிக்கா போயிட்டு அங்க வேலை செய்யறேன். எங்க வேலை செய்யறேன்னா, இதே போல யூனிவர்சிட்டியில, இட்ஸ் அ பிக் யூனிவர்சிட்டி, பெப்பர்டைன் யூனிவர்சிட்டி, கலிபோர்னியா மாலிபோல இருக்குது. எதிர்க்க பீச், அதுக்கு எதிர்க்க ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு கல்லூரி, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது லேடிஸ் காலேஜ் இல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோ எஜுகேஷன். அங்க கோ எஜுகேஷன் சொல்ல மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு காலேஜ். பிறகு இன்னொரு காலேஜ் சவுத் சைட் இருக்கிறது, அது பேரு ஆர்கன்சாஸ்ல இருக்கிற ஹார்டிங் யூனிவர்சிட்டி, அதுவும் இவர் சொன்ன பிரகாரமாக கோயட் காலேஜ். இந்த ரெண்டு காலேஜிலையும் வேலை செய்யும் பொழுது அநேக மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். மாணவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சந்தித்ததில் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டிய காரணம் இந்த கோவிட்னால கடந்த 3 வருஷங்கள் அவர் வருதில்லை. அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மாணவர்கள், மாணவ பெண்மணிகளும் மற்றும் மாணவர் ஆண்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள்.